Hello friends, welcome back to my channel Daya Kanaga Lifestyle. In this video, you can see the koodaiku vandu kaipidi podradhu eppadingiradha na kattapore. Okay, ipo pathinga na ipo first vandu na wool wire dhaan cut panna pore. Indha adi scale la vandu 1 2 3 4 measure pannittu ipo oru ara cut panna pore. Paarenga eppadi measure pannanonu. Ipo inga R and போட்டிருக்கும் பாருங்க இந்த இதுதான் நம்ம மார்க் பண்ணிக்கணும் அதுதான் வந்து அரை நமக்கு இப்போ மார்க் பண்ண இடத்துல பிடிச்சிட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த 4 அடி வயரை வந்து ஒரு 6 வயர் வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம் உள் வயர் நமக்கு தேவைப்படுது 6 பீஸ் வேணும் இப்போ பாத்தீங்கன்னா நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போ இதுல வந்து ஒரே மாதிரி 6 பீஸ் கட் பண்ணிட்டு இப்போ கூடையோட சென்டர் பாயிண்ட் எதுங்கறத நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க தான் வந்து சென்டரா நமக்கு தெரியுது. இப்போ அந்த பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த பாக்ஸ் தான் நமக்கு சென்டர் மாதிரி நினைச்சிட்டு இந்த சைடு இருக்கிற பாக்ஸ் மெஷர் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ இதுதான் வந்து சென்டர். இப்போ இங்க இருந்து 1 2 3 4 4 இல்ல 5 கூட நம்ம எடுத்துக்கலாம். 5 ல இருந்து நம்ம ஒரு 2 இது வந்து மெஷர் பண்ணிக்கணும். இப்போ இந்த சைடு ஒரு 4 ஆர் 5 எடுத்துட்டு அங்க இருந்து ஒரு 2 பாக்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் அங்க இருந்து நம்ம நாட் போடுறதுக்கு அந்த ஆர்ச் வந்து நம்ம கரெக்ட்டா நிக்கிதா அப்படிங்கறது வந்து மெஷர் பண்ணிக்க வேண்டியதுதான் இப்போ பாருங்க நான் எப்படி இன்செர்ட் பண்றேங்கறத நான் கிளியரா உங்க கிட்ட நான் ஷேர் பண்றேன் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இன்செர்ட் பண்ணனும் இப்போ எல்லா வயருமே ஒண்ணா பிடிச்சுக்கங்க பிடிச்சிட்டு இப்ப நம்ம கவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அது மார்க் பண்றது கரெக்ட்டா வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் இப்ப இங்க இருந்து வந்து 1 2 3 4 4 ல இருந்து நான் இன்செர்ட் பண்ண போறேன் இப்ப இந்த வயரை வந்து உள்ள விட்டு வாங்கணும் இந்த வயர் வந்து ஒண்ணா பிடிச்சிட்டு டைட்டா பிடிச்சிட்டு உள்ள ஒரே மாதிரி விடுங்க மேலையும் கீழையும் வராம ஒரே மாதிரி பிடிச்சுக்கங்க பிடிச்சி ஒரே தா இழுத்துட்டீங்கன்னா உள்ள கொஞ்சம் வயர் இழுத்துட்டு இப்போ சென்டர்ல ஒரு வயர் ஒரு நாட் விட்டுட்டு இன்னொரு அடுத்த லைன்ல இரண்டாவது லைன்ல நம்ம அந்த வயரை வந்து வாங்கி எடுத்துறோம் வெளிய இப்போ பாத்தீங்கன்னா அந்த வயர் வந்து ஒரே மாதிரி பிடிச்சுக்கங்க பிடிச்சி ரெண்டா மடக்கி ஒரே மாதிரி கொண்டு வரணும் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு ஹாஃபா பிடிச்சுக்கணும் பிடிச்சிட்டு இது மாதிரி பிடிச்சிட்டு நம்ம வந்து அப்படியே இழுத்தோம்னா ஈக்குவலா வந்துரும் அவ்வளவுதான் இது மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கயிறு கட்டிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால நான் இது வந்து கயிறு கட்டிட்டு நான் எப்படி பண்றேங்கறத காட்றேன் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்ம மெஷின் த்ரெட் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி த்ரெட் இருந்தா கூட போதும் இதுல வந்து ஒரு 4 வாட்டி 5 வாட்டி சுத்திட்டு இப்போ அந்த இடத்துல வந்து டைட்டா நம்ம நாட் போட்டுறலாம் இது வந்து எதுக்காகனா நம்ம பிகினர்ஸா இருந்தோம்னா அது வயர் வந்து எல்லா வயரும் ஒண்ணா பிடிச்சிட்டே செய்ய வேண்டியதா இருக்கும் அதே நம்ம கட்டி வச்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால தான் இந்த நாட் போட போறேன் ஓகே இப்ப நாட் போட்டதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா கயிறு வந்து கட் பண்ணி எடுத்துறலாம் ஓகே இப்போ இத வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ அடுத்து வந்து மேல் வயர் வந்து நம்ம மெஷர் பண்ண போறோம் இப்போ மேல் வயர் பாத்தீங்கன்னா 9 அடியில ஆரஞ்ச் கலர் வயரும் Black கலர் வயரும் கட் பண்ணிக்கணும் ஒரே மாதிரி கட் பண்ணிட்டு மேலே வந்து கருப்பு கலரும் உள்ள வந்து ஆரஞ்ச் கலர் வயர் வர மாதிரி பிடிச்சிட்டு நம்ம முதல்ல வந்து வயர் ஏத்துணும் பாத்தீங்களா உள் வயர் அதே இடத்துல இந்த ரெண்டு வயருமே உள்ள கொடுத்து வாங்கணும் இப்போ அது ரெண்டுமே ஒரே மாதிரி வர மாதிரி இழுத்து வெளிய எடுக்கணும் பாருங்க எப்படி பண்றேன்னு ஓகே இந்த வீடியோ யாராவது புதுசா பார்க்கறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க அது இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் டச் பண்ணீங்கன்னா எல்லா நோட்டிபிகேஷனுமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நான் போடுற वीडियोस எல்லாமே தொடர்ந்து வரும் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இந்த சைடுல இருக்கிற எட்ஜும் அந்த சைடுல இருக்கிற எட்ஜும் ஒண்ணா பிடிச்சிட்டு இப்படியே நீங்க இழுத்தீங்கன்னா ஒரே தான் வந்துரும்
ஓகே, இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து பின்னல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இப்படி கிரிப்பாக நம்ம பிடிச்சிட்டு இப்போ ஒரே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற ரெண்டு வயரும் இந்த சைட்லேயும் ரெண்டு வயர் இருக்கா. இப்போ மொத்தம் ரெண்டு ரெண்டு நாலு வயர். இப்போ இந்த நாலு வயர் வச்சு தான் நம்ம பின்னலே போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பிளாக் வயர் உள்ளே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது தான் வந்து ரெண்டு க்ராஸாக வச்சுக்கோங்க, இன்டூ மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது மேலே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட் வந்து கீழே இருக்குது. ஓகே, இப்போ புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு வந்து க்ராஸ் மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி வச்சுருக்கோம். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஆரஞ்சு வயரை எடுத்து இந்த பிளாக் வயர் மேலே வர்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் வந்து கீழே இருக்குது, ஆரஞ்சு வந்து மேலே இருக்குது. இப்போ இந்த சைடு இருக்கிற ஆரஞ்சை எடுத்து இந்த பிளாக்குக்கு கீழே கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து கொடுக்கணும், இந்த ஹேண்டில் பிடிச்சிக்கணும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ ஒன்று மேலே ஒன்று வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்டூ மாதிரி தெரியும். ஓகே, இப்போ நம்ம டைட்டாக பிடிச்சிக்கணும். இப்போ தான் கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலர், லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற பிளாக் கலரை வந்து கீழே கொடுத்து மேலே எடுக்கணும். அது இந்த பிளாக்கும் ஆரஞ்சுக்கும் நடுவில் இருந்து அந்த பிளாக்கை கொண்டு வந்து இந்த சைடு கீழே போட்டு பிடிச்சிக்கணும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிச்சா? பாருங்கள், இப்போ டைட்டாக பிடிச்சிக்கணும். ரெண்டு ரெண்டு வாட்டியும் நம்ம டைட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இப்போ நமக்கு இந்த ஆரஞ்சுக்கும் பிளாக்குக்கும் கேப் கிடைக்கிது பார்த்தீங்களா. இப்போ மேலே இருக்கிற பிளாக்கை வந்து கீழே கொடுத்து மேலே எடுக்கணும். மேலே எப்படி எடுக்கணும்னா ரெண்டு வயருக்கும் நடுவுலேருந்து எடுத்து அது மேலே எடுத்துகிட்டு வந்து இந்த ஹேண்டு கொடுக்கணும். பாருங்கள், இந்த பிளாக்கை வந்து இப்படி திருப்பி விட்டு இந்த கைக்கு கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான், இப்போ டைட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு இந்த வயரை பிடிச்சிக்கோங்க பார்த்தீங்களா. இப்போ மேலே வந்து ஆரஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஆரஞ்சை வந்து கீழே இருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த ரெண்டு வயத்துக்கும் நடுவில் கொடுத்து வாங்கணும். ஓகே, அவ்வளோதான். இதே மாதிரி தான் ஃபுல்லாக பின்னல் போடணும். ஓகே, இப்போ அடுத்து வந்து இந்த சைடு இருக்கிற ஆரஞ்சு எடுத்துகிட்டு வந்து கீழே இருந்து இந்த ரெண்டு வயத்துக்கும் நடுவில் விட்டு இந்த ஹேண்டுக்கு நம்ம கொண்டு வந்து பிடிச்சிக்கணும். ஓகே, இப்போ அடுத்து இந்த சைடு இருக்கிறது இப்படியே மாற்றி மாற்றி நம்ம வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். நமக்கு வந்து பின்னல் போட்டு வரும்போது பார்க்க சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளானது தான். நம்ம ஜடை பின்னுறது எப்படியோ அது மாதிரி தான். கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்தோன்னா வந்துடும், ஆனால் ரொம்ப சிம்பிள். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் கொஞ்சம் டஃப்பாக தெரியும், பட் பண்ண பண்ண அது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி இன்னும் கொஞ்சம் கிளியராக காட்டுறேன். இப்போ இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது கீழே இருந்து கொண்டு போய் இந்த ரெண்டு வயர்த்துக்கும் நடுவில் கொண்டு வந்து இந்த ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு வயருமே டைட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரெண்டு வயருமே நம்ம இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிட்டோன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இப்போ அந்த ஆரஞ்சு கலரை கொண்டு வந்து இந்த சைடில் இருக்கிற ரெண்டு வயருக்கு நடுவில் விட்டு எடுக்கணும். அவ்வளோதான், இப்போ அந்த சைடு இருக்கிறது. இப்படி மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக அந்த சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து மேலே எடுத்து போடணும். அடுத்து வந்து இந்த சைடில் இருக்கிற வயர் எடுத்துகிட்டு வந்து அந்த சைடு திருப்பி நடுவில் கொண்டு வந்து மேலே ஏற்றி போயிடணும். அவ்வளோதான், சிம்பிளானது தான் இது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கூடையில் பின்னுறது கஷ்டமாக இருக்குதுன்னா தனியாக ஒரு சேரில் கட்டி வச்சுட்டு கூட நம்ம இந்த பின்னலை போட்டு பழகிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமானதெல்லாம் இல்லை. ஓகே, அவ்வளோதான். இப்போ இது பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளானது. இதுலேயே நிறைய கைப்பிடி போடலாம். நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சிம்பிளாக காட்டுறேன். ஓகே, நான் இது இப்படியே பண்ணிகிட்டே வரேன், பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு விட இந்த வீடியோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் எப்படி பண்ணுறதுங்கிறத. பாருங்கள், நான் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அதனால தான் உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்கும் அப்போ தான் அப்படின்ட்டு ஃபுல்லாக நான் காட்டிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும்.
இப்போ வந்து அங்கே நம்ம நாட் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அங்கே கயிறு தெரியுது, அந்த எக்ஸ்ட்ரா கயிறு இன்னும் தெரிஞ்சிச்சின்னா அது வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஒரு லைன், பிளாக் ஒரு லைன், ஆரஞ்ச் ஒரு லைன், இப்படி ஆல்டர்னேட்டிவாக வருது பார்த்திங்களா. தையல் சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த நாட் வந்து நமக்கு பார்க்கும்போது நீட்டாக தெரியும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா. நம்ம வந்து அந்த உள் வயர் வந்து 6 கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதே மாதிரி நம்ம 8 கூட கொடுத்துக்கலாம். கூடையோட அளவு பொறுத்து நம்ம கைப்பிடி வந்து போட்டுக்கலாம். இந்த அடுத்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது, அதெல்லாமே நான் அடுத்தடுத்து வீடியோவில் போடுறேன். ஓகே, இதே மாதிரி முடிச்சு தான் வந்து நம்ம ஃபுல்லாக போட்டுகிட்டே போகணும் எட்ஜ் வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கூடை பின்னும்போது நம்ம வந்து இது ஸ்ட்ரெயிட்டாக வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே போகணும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம நாட் போடணும். நாட் போடும்போது தான் நமக்கு கிரிப்பாக நிற்கும் பிடிக்கிறப்ப. இந்த எட்ஜ் வரைக்கும் நம்ம இப்போ இதே முடித்து போட்டுகிட்டே போகணும். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ அளவுக்கு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வச்சு பார்த்துக்கலாம் நமக்கு அந்த ஆர்ச் கரெக்டாக வருதா அப்படின்னு. இப்போ இது வந்து எல்லாமே இந்த வயர், எக்ஸ்ட்ரா வயர் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாமே உள்ளே வந்து எப்படி விடுறது அப்படிங்கிறத நான் அடுத்து நான் காட்டுறேன். இதெல்லாமே ஃபினிஷிங் வந்து நம்ம கூட ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரணும். அதனால் ஃபுல்லாக நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா எட்ஜ் வரைக்கும் நான் முடிச்சு போட்டு வந்துட்டேன். இப்போ மீதி இருக்கிற வயரை வந்து எப்படி நம்ம உள்ளே விடுறது அப்படிங்கிறது காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து உள் வயர் இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணி உள்ளே கொடுத்தோம். அதே மாதிரி இங்கே 4 நாட்டுக்கு அப்புறம் நம்ம இந்த மீதி இருக்கிற வயர் எல்லாமே ஃபஸ்ட்டு உள் வயரை உள்ளே விட்டுறலாம் பாருங்கள். இப்போ நம்ம கவுண்ட் பண்ணி வச்சுருக்கிற இடத்துல கரெக்டாக இதெல்லாமே வந்து ஒரே மாதிரி உள்ளே விட்டுருங்க. அது வந்து பின்னாடி இழுத்தீங்கன்னா டைட் ஆயிரும் பார்த்திங்களா. இப்போ இந்த சைடில் இருக்கிற 6 வயருமே ஒன்றா பிடிச்சி ஒரு 2 நாட்டுக்கு அப்புறம் கேப் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கேப்புக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணி உள்ளே இழுத்துடலாம். ஓகே, இப்போ இது ரெண்டுமே இழுத்ததுக்கப்புறம் மேல் வயர், இப்போ அந்த ரெண்டுமே பிடிச்சிக்கிட்டு அதே இடத்துல இந்த 2 வயருமே உள்ளே விட்டுருங்க. அதே இடத்துல தான் இதையுமே வந்து இன்சர்ட் பண்ணி உள்ளே விடுங்க. பாருங்கள் நான் எப்படி உள்ளே விடுறேன்னு. கொஞ்சோண்டு கேப் இருக்கும், அதை நம்ம இழுத்து வச்சிட்டோன்னா சூப்பராக உள்ளே போயிடும். ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற 2 வயருமே ஒன்றா பிடிச்சிட்டு அதே இடத்துல உள்ளே விட்டுருங்க. அவ்வளோதான்,
இப்போ நம்ம வந்து வெளி வயர் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு வயர், அந்த ரெண்டு வயர் வந்து உள் சைடில் வந்து முடிச்சு போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல் வயர் ரெண்டுமே பிடிச்சி ஒரு நாட், ஒரு முடிச்சு மாதிரி போட்டுருங்க. சாதாரணமாக ஒரு முடிச்சு போட்டால் போதும், டைட்டாயிரும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வயர் எல்லாமே உள்ளே வந்து நம்ம விட்டுட்டே வந்தோம்னா அதே ஆட்டோமேட்டிக்காக டைட்டாயிரும். அவ்வளோதான். இன்னொரு வாட்டி முடிச்சு போடணுன்னாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா, இப்படி டைட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற வயர் எல்லாமே வந்து அந்த நாட்டுக்குள்ளே விட்டு விட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ ரெண்டு கைப்பிடியுமே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள், ஒரே மாதிரி வந்திருக்கா. இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம எப்படி நாட் போடுறதுங்கிறத அடுத்து காட்டுறேன். உள்ளே எல்லாமே நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் கூடையை. இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கைப்பிடி போட்டுட்டு மீதி இருக்கிற வயர் எல்லாமே உள்ளே நாட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கூடை ரொம்ப நீட்டாக வந்திருக்கு, எந்த ஒரு பிசிறு இல்லாமல். இப்போ நான் இந்த இடத்துல வந்து நாட் போடுறது தான், இப்போ ஜாயின்ட் பண்ணுறது எப்படிங்கிறது காட்டுறேன். இப்போ இதில் வந்து ஒரு பிளாக் கலர் வயர் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அந்த வயரை வந்து நமக்கு நேராக ஒரே லைனில் தெரியுதா அப்படின்னு பார்த்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ இங்கே மேலே இருக்கிற ஒரு மூணு லைனுக்கு அப்புறம் வர கேப்பில் வந்து விட்டுடுங்க இந்த வயர் உள்ளேருந்து. அப்புறம் இந்த சைட்லேருந்து அந்த கேப் ஒட்டி இருக்கிற கேப்லேயே உள்ளே விட்டுருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி மேலேயும் கீழேயும் ஏற்றி ஏற்றி இறக்கிட்டு அப்புறம் மீதி இருக்கிற வயரை வந்து நாட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம நாட்டுக்குள்ளே அந்த வயர் விட்டுட்டோன்னா எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் நமக்கு தாங்கும், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் மீதி இருக்கிற வயரை வந்து அடுத்து ஒரு கேப்பில், அதே கேப்பில் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அடுத்த கேப்பில் வந்து உள்ளே விட்டு வெளியே எடுத்துருங்க. அப்புறம் உள்ளே வந்து ஒரு நாட் போட்டு அந்த நாட்டுக்குள்ளேயே வந்து அந்த வயரை ஏற்றி ஏற்றி இறக்கிட்டிங்கன்னா அப்படியே நல்லா வந்துடும். பாருங்கள் நான் எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த இப்படியே நம்ம கீழே அந்த எல்லா வயருமே கீழே எந்த அளவுக்கு நமக்கு ஹைட் இருக்கோ, எந்த அளவுக்கு நம்ம உள்ள விட முடியுமோ அந்தளவுக்கு விட்டுட்டு மீதி இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற வயரை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு உள்ளே விடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு க்ராஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த வயர் வந்து உள்ளே விடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கைப்பிடி போடுறது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்து போட்டு விடுங்க, நான் அதில் பார்த்துட்டு என்னென்னு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸஸாக இருக்கிற வயரை வந்து இது மாதிரி கட் பண்ணிட்டோம்னா கூட வந்து நீட்டாக இருக்கும் உள்ளே பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லா சைடுமே நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாலு சைடுமே நான் வந்து நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நீட்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.